Dear students, good morning. So, in the third unit, we have a lot of topics. So, we have to do the sum of the problems. We have to do some problems. So, we have to do online. உங்களை வந்து போன செமஸ்டர் மாதிரி இந்த செமஸ்டருமே வந்து அவங்கள வந்து ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேல்யூஷன் நடக்கலாம். அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் தயாராக இருந்துக்குங்க. அதனால் வந்து இந்த இன்டர்நெட் நோட்டு அசைன்மெண்ட்டு சரிங்களா, அந்த செமினாரு இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருங்க. ஆனால் இந்த வாரம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிஞ்சு அடுத்து செகண்ட் டெஸ்ட்டு செகண்ட் அசைன்மெண்ட்ஸு எல்லாமே வந்து பின்னாடி அடுத்த வாரம் கொடுத்துருவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து தயவு செய்து வந்து டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். ஏன்னா போன செமஸ்டரில் வந்து ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க, கடைசியில் சப்மிட் பண்ணுமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வட்டம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. ஸோ கவர்மெண்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அண்ணாணி சுட்டி எதுவும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து எதுக்கும் தயாராக இருந்துக்குங்க. சரி ஓகே, இந்த தேர்ட் யூனிட்டில் ஒரு மூணு சமம் இருக்குது, அதை நம்ம ஒரு வழியாக பார்த்துருவோம். ஸோ இப்போ மொதல் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டைம் ஆர் நார்மல் டைம்னா என்ன, பேசிக் டைம்னு என்ன, நார்மல் டைம் என்ன. ஒரு சராசரி ஆள் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் தான் வந்து பேசிக் டைம். ஸோ அதுக்கு ரேட்டிங் வந்து 100% அப்படிம்பாங்க. ஒரு பத்து நாளில் வந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த ஜாப்பை வந்து பத்து நாளில் தான் செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு ரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்னென்னா 100%. இதே இது வந்து ஒரு ஏழு நாள் எட்டு நாளே பண்ணால் 120, 130, 140 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். இல்லைன்னா அதில் பதினோரு நாள் 12 நாள்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 70, 80 குறைஞ்சிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் டைம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரேட்டிங் ஃபேக்டர், இந்த பேசிக் டைத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒன்று அப்சர்வ் டைம் இன்ட்டு அப்சர்வர் ரேட்டிங் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஓகேங்களா, அதான் ஃபார்முலா அது பார்த்தீங்களா, அதான் ஃபார்முலா. பேசிக் டைம் ஈக்குவல் டு அப்சர்வ் டைம் இன்ட்டு அப்சர்வர் ரேட்டிங் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். இது என்னென்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் 100%. இந்த அப்சர்வ் ரேட்டிங் வந்து அவர் ஒர்க்கரோட ஸ்பீடை வேலையை பொறுத்து. இது வந்து அப்சர்வ் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 100, அதாவது 10 நிமிஷத்துக்கு பதிலாக 12 நிமிஷமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அப்சர்வ் டைம். அதுக்குள்ளே ரேட்டிங் எப்படி இருக்கும், 70%, 80% இருக்கும். அதான் இதுதான் பேசிக் டைம். சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்து வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து இதுதான். சரிங்களா, அதாவது ஸ்டாண்டர்ட் டைமை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அந்த அலவுட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலர் வந்து ஓடி, ஓடின்னா அப்சர்வ்டு டைம். ஸோ ஆர்எஃப், ஆர்எஃப்னா வந்து ரேட்டிங் ஃபேக்டர், ஆர்ஏன்னா ரீசெட் அலவன்சஸ், பிஆர்ஏ அப்படின்னா ப்ராசஸ் அலவன்சஸ், சிஏன்னா கண்டனிசி அலவன்சஸ், இது பாலிசி அலவன்சஸ். எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்ட் டைத்தில் வந்து ஆர் அலவுட் டைத்தில் வந்து இந்த பாலிசி அலவன்சஸ் சேராது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஒரு குறிப்பிட்ட பணியினை வந்து முழுவதும் நேர்த்தியுடன் செய்து முடிக்க ஆகும் நேரம் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டைம், அதாவது அப்சர்வ் டைமு, ரேட்டிங் ஃபேக்டர், ரெஸ்ட் அலவன்சஸ், ப்ராசஸ் அலவன்சஸ், கண்டன்ஜென்சி அலவன்சஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறோம் வந்து ப்ராப்ளம்ஸ். இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துங்க, ஒரு த அப்சர்வ்டு டைம் ஃபார் அன் எலமெண்ட் இஸ் 0.8 மினிட்ஸ். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓட்டி கொடுத்துட்டாங்க. த ரேட்டிங் ஃபேக்டர் ஃபார் திஸ் எலமெண்ட் இஸ் டேக்கன் அஸ் 120%. நல்லா பார்த்துக்குங்க, அந்த ரேட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க, 120%னு கொடுத்துருக்காங்க. த அலவன்சஸ் ஆர் 20% ஆஃப் பேசிக் டைம். அலவன்சஸ் வந்து 20% கொடுத்துருக்காங்க. So, find out the allowed time of element. ஓகேங்களா.
ஸோ அப்சர்வ் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்சர்வ் ரேட்டிங், ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜில் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 120%, ஓகேங்களா? ஸோ முதல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிக் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்சர்வ் டைம் வந்து 0.8 மினிட்டு, இன்ட் அப்சர்வ் ரேட்டிங் வந்து 120, ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் 100, ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்து அலவன்சஸ், அலவன்ஸ் டைம் கேட்டிருக்காங்க 20% ஆஃப் பேசிக் டைம். பேசிக் டைம் கண்டுபிடிச்சாச்சு, தென் அலவன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியது அதுதான் பார்த்துக்கங்க. ஸோ பேசிக் டைம் நீ போட்டு அப்சர்வ் டைம் இன்ட்டு அப்சர்வ் ரேட்டிங் டிவைடு பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். நம்ம அப்சர்வ் டைம் 0.8 மினிட்ஸ் இன்ட்டு அப்சர்வ் ரேட்டிங் வந்து 120% கொடுத்துருந்தா ஒன்று. ஸோ போட்டோம்னா 0.96 மினிட்ஸ் வருது பேசிக் டைம். ஸோ அதுக்கப்புறம் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் பேசிக் டைம், பேசிக் டைத்தில் இருக்கும். ஸோ 0.9 மினிட்ஸ் வந்து 0.9 மினிட்ஸ் வந்து 96 மினிட்ஸ் வந்து பேசிக் டைமு, அதில் 20% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.192 மினிட்ஸ் வருது, சரிங்களா? அது வந்து அலவுட் டைம். ஸோ அலவுட் டைம் ஆர் ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவல் டு நார்மல் டைம் ப்ளஸ் அலவன்சஸ். ஸோ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டைம் கிடச்சிருக்கு. பேசிக் டைத்தையும் அலவன்ஸையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கிடைச்சிருது, சரிங்களா? அதான் 1.152 மினிட்டு. ஸோ மறுபடியும் பாருங்கள், பேசிக் டைம் அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்மளுக்கு பேசிக் டைம் கிடைக்கும். ஸோ அலவன்சஸ் போட்டோம்னா 20% ஆஃப் நார்மல் டைம். ஸோ அலவன்சஸ் என்னென்னா இந்த டைத்தில் வந்து 20%, அப்புறம் 0.96 × 20/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து அலவுட் டைம் ஆர் ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவட்டு நார்மல் டைம் ப்ளஸ் அலவன்சஸ். ஸோ ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ரெண்டையுமே வந்து நம்ம கூட்டுறோம். ஸோ 0.96 ப்ளஸ் 0.192, அப்புறம் 1.152 மினிட்ஸ், இதான் வந்து அலவுட் டைம் ஆர் ஸ்டாண்டர்ட் டைம், சரிங்களா? இது ஒரு சம்மு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வாஸ் ப்ரோக்கன் இன்ட்டு இப்போ 10 எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஜாப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 எலமெண்ட்டாக பிரிக்கிறோம். த அப்சர்வ் டைம்ஸ் அண்ட் தி கரஸ்பாண்டிங் ரேட்டிங் ஃபேக்டர் கிவன் பிலோ கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் தி ஜாப். அசியூம் ரிசர்ட் ரெஸ்ட் அலவன்சஸ் ப்ராசஸ் அலவன்சஸ் ஸ்பெஷல் அலவன்சஸ் அண்ட் பாலிசி அலவன்சஸ் ஈச் டு பி தி 10%. ஸோ எல்லா அலவன்சஸுமே 10% எடுத்துக்க சொல்கிறாங்க. கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டைம் பண்ண சொல்லியிருக்காங்க, 10 எலமெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்துங்க, 0.8, 1, 0.7, 0.8, 0.7, 1.0, 1.1, 0.9, இந்த மாதிரி இதெல்லாம் 10 எலமெண்ட்டாக பிடிச்சது. ஸோ ரேட்டிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, 110, 120, 90, 100, 80, 110, 120. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம கண்டுபிடி எல்லாமே பார்த்து டோட்டல் அலவுன்ஸ் வந்து 30, ஆனால் அது இருக்கும். ஸோ எப்படி கண்டுபிடி போகிறோம்னா பேசிக் டைமு, அலவன்சஸ் டைமு, போனதாக நம்ம பயன்படுத்தின ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு தான். ஸோ 0.8 அவன் என்ன கொடுத்தாங்க, 100 கொடுத்துருக்காங்க. அப்போனா 100/100 கீழே வந்து வர்றது எல்லாமே 100, மேலே வந்து நம்ம அந்த டேபிளேஷன் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து மேலே இருக்கும். ஸோ 10 கொடுத்துருக்காங்கன்னா 10 வேல்யூ அதை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டைம் வந்து 0.8, 1.11, 0.84, 0.7 இந்த மாதிரி வரிசையாக கிடைக்கும். நல்லா ஏன் வச்சுக்கோங்க, அப்சர்வ் டைமு மேலே அந்த டேபிளேஷனில் வந்து மேலே அந்த டேபிளேஷன் எடுத்து டேபிளேஷன் இது மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அப்சர்வ் டைம், கீழே ரேட்டிங் ஃபேக்டர். அதனால் வந்து ஃபார்முலாவில் ஃபார்முலாவில் இன்சர்ட் பண்ணுறப்ப வந்து 0.8 × 100/100 0.8, 1 × 110/100 அப்படின்னு 1.11. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வேல்யூ பண்ணி கூட்டிட்டோம் அப்படின்னா, கூட்டி டிவைட் பண்ணோம், 10 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 8.60, சரியா? டோட்டல் அப்சர்வ் டைம் வந்து 8.60, ஓகேங்களா? நார்மல் டைம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா. ஸோ அடுத்து வந்து அதோட அலவன்சஸ் சேர்க்குறோம். அலவன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அலவன்சஸ் 10% ஈச் வந்து 10% கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவட்டு நார்மல் டைம் 8.60 ப்ளஸ் அலவன்சஸ் வந்து எவ்வளவு, 2.58 போட்டிருக்காங்க. 2.58
58 சரிங்களா. The total allowance is 30% of normal time. Yeah, 2.58 4 into 3 da. So நம்ம என்ன பண்றோம், இப்ப நார்மல் டைம் வந்து எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோமா, நார்மல் டைம் வந்து எவ்வளவு, என்ன பண்றோம் கூட்டிருப்ப, இதுல வந்து நார்மல் நார்மல் டைப்ல வந்து நார்மல் டைம் பிளஸ் அலவன்சஸ். நார்மல் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 30% ஆஃப் நார்மல் டைம் காலிஸ் அலவன்சஸ் இஸ் நாட் இன் ஃபுல்லர். ஸோ அளவு இது தான் வந்து இது எல்லாத்தையும் கூட்டணும் சரிங்களா, கூட்டணும் நமக்கு அலவன்ஸ் டைம் கிடைக்கும். நார்மல் டைம் ஆர் பேசிக் 8.60, டோட்டல் அலவன்ஸ் வந்து 30% ஆஃப் 30%, 8.60 இன்ட்டு 30/100 போட்டோம்னா 2.58 மினிட்ஸ் கிடைக்குதா, அது வந்து என்னது அலவன்சஸ், டோட்டல் அலவன்சஸ் வச்சுக்கோங்க, டோட்டல் அலவன்சஸ். அப்புறம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைம் போட்டு நார்மல் டைம் ப்ளஸ் அலவன்சஸ், நார்மல் டைம் என்னது 8.60 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அலவன்சஸ் எவ்வளவு 2.58, அப்புறம் ரெண்டையும் கூடனா 11.19 சரியா. ஓகே இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜாப் வாஸ் ப்ரோக்கன் இன்டு 8 எலமெண்ட், இதில் வந்து 8 எலமெண்ட்டாக பிரிக்கிறாங்க, அதே தான் கீழே இருக்கிற ரேட்டிங் ஃபேக்டரை வந்து பிடிச்சிருக்காங்க, அப்சர்வ் டயத்தையும் வேரி பண்ணியிருக்காங்க. அலவன்சஸ் வந்து 10% வழக்கம் போல், இது மட்டும் அந்த வேல்யூ மட்டும் மாறுது. ஸோ நீங்கள் இந்த செம்ம போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருங்க, எங்களை மெக்கானிக்கல் குரூப்பில் போட்டு விடுங்க, நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இது அடிக்கடி சப்போஸ் உங்கள் லக்கருக்கு வந்து அந்த 3வது யூனிட்ல வந்து இது கேட்கலாம், ஆனால் ஃபுல்லாக தீரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சம்மு 2-3 சம்மு தான் இருக்குது, உங்கள் லக்கருக்கு அதை கேட்டாங்கன்னா இது வேணால் ஒரு கணக்கே கிடையாது. பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், 0.18 × 100/100 இதுதான். ஸோ டேபிளேஷனில் வந்து மேலே இருக்கிறது வந்து அப்சர்வ் டைம், அடுத்து கீழே இருக்கிறது வந்து ஆப்ரேட்டிங் ரேட்டிங் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் அந்த வேல்யூ, அது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டைம் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து 10 எலமெண்ட்டை போட்டு கூட்டினோம்னா டோட்டல் அப்சர்வ் டைம் கிடைக்கும் சரிங்களா. அதோட வந்து அலவன்சஸ் போடணும், அலவன்சஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, 30% ஆஃப் பேசிக் டைம் ஓகேங்களா. அப்போ பேசிக் டைம் வந்து 8.60, அதில் வந்து 30% வந்து 2.58 மினிட்ஸு, ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் இதில் வந்து என்னென்னா டேட்டாஸ் மட்டும் மாறி இருக்கும், 8 எலமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, டேட்டாஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்கள், ஃபோன் போட்டு கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ.